தமிழ்நாட்டில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 77.43% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள 39 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 84.3% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 66.71% வாக்குகளும், வேலூரில் 77.63%, ராணிப்பேட்டையில் 80.89% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் 78.88%, விழுப்புரத்தில் 83.66%, கள்ளக்குறிச்சியில் 82.25% வாக்குகள் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 70.81% வாக்குகளும், தென்காசி மாவட்டத்தில் 73.96% வாக்குகளும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாவட்டத்தில் நடைபெற்ற முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக 77.43% வாக்குகள் பதிவானதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிவசைலம் கிராம ஊராட்சியில் உள்ள 2 வார்டு உறுப்பினர் பதவியிடம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், 3 வார்டுக்கான உறுப்பினர் பதவியிடத்திற்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. U7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.